வணக்கம். புதிய யுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நெருங்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல். சென்னையில் மழைநீர் தேங்கும் இடங்களில் மோட்டார் பம்புகள் மற்றும் படகுகள் தயார் நிலையில் உள்ளன. மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி பேட்டி. மழை காரணமாக மண் கிடைக்காததால் மண்பாண்ட தொழிலாளர்கள் பாதிப்பு. ஏற்கனவே உற்பத்தி செய்த அகல் விளக்குகளும் தேக்கமடைந்துள்ளதால் வேதனை. தேனி மாவட்டத்தில் வெண்டைக்காய் விளைச்சல் குறைந்ததால் விலை அதிகரிப்பு. சந்தைகளில் கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் சாலைகள் பழுதடைந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பல பகுதிகளில் இடிந்த வீடுகளில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மக்கள். மணப்பாறை அருகே பள்ளிக்கு சேரும் சகதியிலும் நடந்து செல்லும் மாணவர்கள். சாலை வசதி ஏற்படுத்தி தர பெற்றோர் கோரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியில் கூடுதலாக நீர் திறப்பு. புழல் ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்படுவதாக அதிகாரிகள் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். ஒற்றுமையாக இருந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என சபாநாயகர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். டெல்லியில் காற்று மாசு தீவிரமடைந்துள்ளதை அடுத்து கார்களில் தனியாக பயணிப்பதை தவிர்க்குமாறு மத்திய அரசு பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த வரும் 21ஆம் தேதி வரை கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மீதான வாட் வரியை லிட்டருக்கு 4 ரூபாயும் டீசல் விலையை 5 ரூபாயும் ராஜஸ்தான் மாநில அரசு குறைத்துள்ளது. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றனர் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா தெரிவித்துள்ளது. உலகின் பணக்கார நாடாக இருந்த அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி சீனா முதலிடத்தை பிடித்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் உணவுப் பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐசிசி கிரிக்கெட் கமிட்டி தலைவராக சவுரவ் கங்குலி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து மிக்கி ஆர்தர் ராஜினாமா செய்துள்ளார். சையத் முஸ்டக் அலி தொடரில் காலிறுதி ஆட்டத்தில் கேரளத்தை தமிழக அணி எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து நாளை தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு, தென்மேற்கு வங்கக்கடல், ஆந்திரா மற்றும் வட கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து நாளை தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னை, அம்பத்தூர், கொரட்டூர், பாடி, புதூர், முகப்பேர், நொளம்பூர், மதுரவாயில், போரூர், வளசரவாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1 மணி நேரமாக பலத்த மழை பெய்ததால் சாலையில் ஆறுகள் போல் தண்ணீர் ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். கரூர் மாவட்டம் குளித்தலை, மேட்டுமருதூர், தண்ணீர் பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. தொடர் மழையால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் மற்றும் தரைக்கடை வியாபாரிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. ஒரு வாரத்திற்கு மேல் கனமழை பெய்து கடந்த 2 தினங்களாக மழை ஓய்ந்துள்ள நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி, தேனி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, ஊட்டி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்தது. சென்னைக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் மற்றும் புழல் ஏரிகளில் கூடுதலாக உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. புழல் ஏரியிலிருந்து 2000 கன அடி உபரிநீர் திறக்கப்படுவதாக நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. மொத்த கொள்ளளவான 3300 மில்லியன் கன அடியில் தற்போது 2976 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் நாரவாரி குப்பம், தண்டல் கொளனி, வடகரை, வடபெரும்பாக்கம், கொசப்பூர், மணலி, சடையங்குப்பம், எண்ணூர் உள்ளிட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறப்பு 2000 கன அடியாக அதிகரித்து வெளியேற்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் சென்னை மாநகராட்சியில் மழைநீர் தேங்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர் இறைக்கும் பம்புகள் பொருத்தப்பட்டு தயார் நிலையில் உள்ளது என மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சியின் 448 மோட்டார் பம்புகள், வாடகைக்கு பெறப்பட்ட 13 மோட்டார் பம்புகள், பிற துறைகளிலிருந்து பெறப்பட்ட 37 மோட்டார் பம்புகள் என மொத்தம் 584 நீர் இறைக்கும் மோட்டார் பம்புகள் பொருத்தப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மீன் வளர்ச்சித்துறையுடன் இணைந்து படகுகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. துளசி மாலை அணிவித்து விரதம் தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள் உயிரின சரணாலயத்தில் உருவாக்கப்பட்ட உயர்தர உணவகம் வட சென்னைக்கு நெல் மூட்டைகள் அனுப்பும் பணி தீவிரம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரியில் பெய்த தொடர் மழையால் பல்வேறு பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்த நிலையில் இடிந்த வீடுகளிலேயே மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் வீடுகள் இடிந்து விழுந்த நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தக்கலை அருகே கேரளபுரம் பெருநீர் குளத்தக்கரையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மழையால் பாதிப்படைந்தது. வீடுகளில் இருந்தவர்களை மசூதிகளில் 5 நாட்கள் தங்க வைக்கப்பட்டனர். தற்போது மழை ஓய்ந்ததால் மக்கள் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். வீடுகள் மிகவும் இடிந்து பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இடிந்த வீடுகளிலேயே தங்கள் பிள்ளைகளுடன் வசித்து வருகின்றனர். தண்ணில அவ்வளவு பொருட்கள் வரைக்கும் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு வீட்டுல 10,000 ரூபாய் காசு இருந்திருக்கு, அது கூட தண்ணிலயே போயிருக்குது. இவ்வளவு நிலைமை இந்த வீட்டுல இருக்குது. இதுல இருந்து பார்த்தா ஒரு குழந்தைய வச்சுட்டோ, ஒரு பெரியவங்களை வச்சுட்டோ யாராலையும் இந்த வீட்டுல இருக்க முடியாது. அட்டைப்பூச்சிகள், பாம்பு எல்லாமே உள்ள வருது. எங்களுக்கு பயமா இருக்குது. தமிழகத்தில்
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து நாளை தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னை, அம்பத்தூர், கொரட்டூர், பாடி, புதூர், முகப்பேர், நொளம்பூர், மதுரவாயில், போரூர், வளசரவாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் ஒரு மணி நேரமாக பலத்த மழை பெய்ததால் சாலையில் ஆறுகள் போல் தண்ணீர் ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கினர். கரூர் மாவட்டம் குளித்தலை, மேட்டுமருதூர், தண்ணீர் பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. தொடர் மழையால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் மற்றும் தரைக்கடை வியாபாரிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. ஒரு வாரத்திற்கு மேல் கனமழை பெய்து கடந்த இரண்டு தினங்களாக மழை ஓய்ந்துள்ள நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி, தேனி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, ஊட்டி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்தது. தமிழகத்தில் தொடர் மழை காரணமாக மண்பாண்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள குயவர் தெருவில் 25 குடும்பத்தினர் மண்பாண்ட தொழிலை செய்து வருகின்றனர். கார்த்திகை தெய்வத்திற்காக 3 மாதங்களுக்கு முன்பே தயாரான இவர்கள் தற்போது வாங்கி வைத்த மண் கனமழையின் காரணமாக கரைந்து விட்டதால் கவலையடைந்துள்ளனர். தயாரித்த 2 லட்சம் அகல் விளக்குகள் தேக்கமடைந்துள்ளதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். தீபாவளிக்கு முன்னாடியில இருந்து நாங்கள் இந்த மண் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த தீபத்துக்குன்னு வேலை ஒரு 3 மாசம்லேருந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்பிலேருந்து மழை தொடர்ந்தே விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுல உற்பத்தி சுத்தமாக குறைஞ்சி போச்சு. செஞ்ச உற்பத்தி பொருளையும் இதுவரையும் இன்னும் சுட முடியல. சுட முடியாமல் இந்த இன்னை வரைக்கும் காய வச்சுக்கிட்டு தான் இருக்கும். மழைனால பொழப்பு ரொம்ப பாதிப்பு. மண் கரைஞ்சி போயிடுச்சு, மட்டை வாங்கிப்பட்ட மட்டை நினைஞ்சு போச்சு, வைக்க நினைஞ்சு போச்சு. அதை வச்சு உடனே காய வைக்கணும்னா காயாது. அது ஒரு 10 நாள் காஞ்சால் தான் எங்களுக்கு மறுபடியும் பொழப்பு நடத்தலாம். அது மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் ஓடிக்கிட்டுருக்கு பொழப்பு. தஞ்சாவூரில் வந்து குயவர் தெருவில் ஒரு 150 குடும்பங்கள் இருக்குது. இதில் ஒரு 60 பேர் இந்த மண் தொழில் செஞ்சிகிட்ருக்கோம். இந்த மழையின் காரணமாக மண்ணெல்லாம் கரைஞ்சி போச்சு. 2.5 லட்சம் விளக்கு ஏறத்தால் தயார் பண்ணி ஃபயரிங் பண்ணி மழையில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இதேபோல தேனி மாவட்டத்தில் கனமழையால் மண்பாண்டங்கள், பொங்கல் பானைகள், தீபசட்டிகள் செய்வதற்கு கண்மாய்களில் மண் கிடைக்காததால் தொழிலாளர்கள் அவதியடைந்துள்ளனர். ஏற்கனவே தயாரித்த விளக்குகளும் தேக்கமடைந்துள்ளதால் மண்பாண்ட தொழிலை நம்பியுள்ளோரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே தங்கள் வாழ்வாதாரத்தை காத்திட அரசு உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று கார்த்திகை மாதம் பிறந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஐயப்ப பக்தர்கள் விரதத்தை துவக்கும் வகையில் மாலை அணிந்து கொண்டனர். அந்த வகையில் கோவை சித்தாபுத்தூர் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் குருசாமிகள் முன்னிலையில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர். இதேபோன்று ராமேஸ்வரத்தில் ஐயப்ப பக்தர்கள் அக்னி தீர்த்தம் உட்பட 22 தீர்த்தங்களிலும் நீராடிய பின் ராமநாத சுவாமி கோவில் கணபதி சந்நிதியின் முன்பாக சரணகோஷங்கள் முழங்க மாலை அணிவித்து தங்கள் விரதத்தை துவங்கினர். இந்நிலையில் மாலை அணிவித்த ஐயப்ப பக்தர்களும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்து சுவாமி தரிசனத்திற்காக அதிக அளவில் வந்து சாமி தரிசனம் செய்து சென்றனர். வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் வனத்துறையினர் சார்பில் சுற்றுலா பயணிகளுக்காக வன உயர்தர உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் புகழ்பெற்ற வன உயிரின சரணாலயம் அமைந்துள்ளது. இங்கு பறவைகள் சரணாலயமும் வன விலங்குகள் சரணாலயமும் ஒரு சேர அமைய பெற்றுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுற்றுலாவிற்காக வந்து செல்கின்றனர். ஆனால் சுற்றுலாவினர் உணவு உண்பதற்கு உணவகங்கள் ஏதும் இல்லாததால் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு சைவ அசைவ உணவுகள், கழிப்பிட வசதி மற்றும் கூகுள் பே வசதி கொண்ட உயர்தர வன உணவகம் திறந்து வைக்கப்பட்டது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் வனத்துறையினருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட 2000 மெட்ரிக் டன் நெல் அரவைக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 50,000 நெல் மூட்டைகள் 42 ரயில் பெட்டிகளில் வடசென்னை ஆலைக்கு அனுப்பி வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக மழை இல்லாததால் 38 அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் நெல் மூட்டைகளை துரிதமாக எடுத்துச் செல்லும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வாகனங்கள் மூலம் உண்டாகும் காற்று மாசுவை குறைக்க ஊக்குவிக்கும் முனைப்பில் வாராந்திர மாசு இல்லாத அலுவலக பயண நாள் என்ற முன்னெடுப்பை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் பணிபுரியும் நிரந்தர மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் 250 பேர் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அலுவலகத்துக்கு வருவதற்கு பொது போக்குவரத்து சைக்கிள் அல்லது மின்சார வாகனங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். வாரத்தில் ஒருநாள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் மூலம் 20% காற்றின் மாசை குறைக்க முடியும் என வாரியத்தின் தலைவர் உதயன் தெரிவித்துள்ளார். வெஹிக்கிள் பொல்யூஷன் இஸ் தி நம்பர் ஒன் பொல்யூஷன் காசிங் ஃபேக்டர் இன் சிட்டிஸ். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ வெஹிக்கிள் குறைக்கிறோமோ பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் அவ்வளோ இம்பாக்ட் ஆஸ் ஃபார் அஸ் ஏர் குவாலிட்டி வில் பி தேர். ஸோ வி பை யூசிங் ஈகோ ஃப்ரெண்ட்லி மீன்ஸ் வி வாண்ட் டு ரெடியூஸ் தி பொல்யூஷன் லோட் இன் த சிட்டி அண்ட் பிகம் மோர் ஈகோ ஃப்ரெண்ட்லி. கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 381 ஏரிகளில் 265 ஏரிகள் 100%, 73 ஏரிகள் 75%, 43 ஏரிகள் 50% நிரம்பியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 528 ஏரிகளில் 444 ஏரிகள் 100%, 79 ஏரிகள் 75%, 5 ஏரிகள் 50% நிரம்பியுள்ளன. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 93 ஏரிகளில் 74 ஏரிகள் 100%, 19 ஏரிகள் 75% நிரம்பியுள்ளன. சென்னையை பொறுத்தவரை 16 ஏரிகளும் 100% முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக பொதுப்பணித்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரகடம், வளர்மதி நகர், அன்னை தெரசா நகர் ஆகிய பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் பாதாள சாக்கடை குழியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் மழைநீர் சாலையில் வழிந்தோடி செல்கிறது. வீட்டு வாசல்களின் முன்பு கழிவுநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அந்த பகுதியில் தார்ச்சாலை சேதமடைந்து வருவதுடன் கழிவுநீர் சாலையில் வழிந்து செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாகவும், இரவு நேரங்களில் பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீட்டில் நுழைவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சின்னாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பாப்பாரப்பட்டி, பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெருத்த நீர் ஆதாரமாக விளங்கிய சின்னாறு முற்றிலும் வறண்டு கிடந்த நிலையில் சின்னாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் கலந்து மேட்டூர் அணைக்கு செல்கிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெண்டை விளைச்சல் குறைவால் விலை அதிகரிப்பு. கயிறு மூலம் கரையை கடந்த பொதுமக்கள், கருப்பு லாரிகளுடன் மல்லுக்கட்டிய காட்டு யானைகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மணப்பாறை அருகே உப்பாற்றின் கால்வாயில் இறங்கி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் அவல நிலை உள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சியின் 3வது வார்டுக்குட்பட்ட சங்கமரட்டியப்பட்டியில் 60 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கிருந்து சுமார் 40 மாணவ மாணவியர்கள் தங்களுக்கு கல்விக்காக 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செவலூர், மணப்பாறை, குதிரைக்குத்திப்பட்டி, ஆளிப்பட்டி, மாக்காளிப்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். தற்போது பருவமழையால் குப்பாயிமலை பகுதியிலிருந்து மரவனூர் வரை செல்லும் உப்பாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் உப்பாற்றின் கால்வாய் பகுதிகளில் நீரில் இறங்கி கடந்துதான் சங்கமரட்டியப்பட்டி மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். செவலூர் தொப்பம்பட்டியின் பிரதான சாலையை எட்டுவதற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சேரும் சகதியுமான பாதையை மாணவர்கள் கடந்து செல்லும் அவல நிலையும் உள்ளது.
தினம்தோறும் ஆற்றில் இறங்கியும் சகதியில் நடந்து செல்லும் தங்களது பிள்ளைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் என அச்சமடையும் பெற்றோர்கள் ஆற்றை கடந்து செல்ல ஓர் பாலம் கட்டித்தர நகராட்சி நிர்வாகத்தினரிடம் கோரிக்கை வைக்கின்றனர். தேனியில் வெண்டைக்காய் விளைச்சல் குறைவால் விலை அதிகரித்து விற்பனையாகிறது. தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம், மூணாண்டிப்பட்டி, ஏர்ணம்பட்டி, கோணம்பட்டி, காமராஜபுரம், தம்மிநாயக்கன்பட்டி ஆகிய கிராமங்களில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெண்டைக்காய் விளைச்சல் அதிகரித்து விலை மிகவும் குறைந்து கிலோ ஒன்றுக்கு 6 முதல் 12 ரூபாய் வரை விலை போனதால் விவசாயிகள் மிகுந்த பாதிப்படைந்தனர். தற்பொழுது இந்த பகுதிகளில் வெண்டைக்காய் விளைச்சல் குறைந்து காணப்படுகிறது. இதனால் சந்தையில் கிலோ ஒன்றுக்கு 50 முதல் 60 ரூபாய் வரை விலை அதிகரித்து விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே தரைப்பாலம் உடைந்ததால் கரையை கடக்க முடியாத பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கயிறு மூலம் கரையை கடக்க ஏற்பாடு செய்த ஊராட்சி மன்ற தலைவரை பலரும் பாராட்டி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கொரட்டி பகுதியில் கொரட்டி நீரோடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் உடைந்தது. இதனால் பொதுமக்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனை அறிந்த அந்த பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி கார்த்திகேயன் ஓடையில் தற்காலிகமாக கயிறு கட்டி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயணிக்கும் வண்ணம் வழி செய்தார். இதையடுத்து உடைந்த தரைப்பாலத்தை சரி செய்து தர வேண்டும் என அந்த பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் அருகே கரும்பு தேடி தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்த காட்டு யானைகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட ஆசனூர் அருகே தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள காரக்குளம் வட சோதனை சாவடிக்கு வந்த 3 காட்டு யானைகள் லாரிகளிலிருந்து சாலையில் விழும் கரும்பு துண்டுகள் ஏதேனும் கிடைக்கின்றனவா என தேடியபடி சாலைகளில் சுற்றித் திரிந்துள்ளன. ஆனால் யானைகளை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சிறிது நேரம் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த யானைகள் சாலையோரம் கிடந்த காய்ந்த கரும்பு துண்டுகளை சாப்பிட்டுவிட்டு பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றதை அடுத்து வாகனங்கள் இயக்கப்பட்டன. புதுச்சேரியில் எல்லைப் பகுதியான சோரியாங்குப்பம் மற்றும் குருவினத்தம் ஆகிய கிராமங்களுக்கு இடையில் தென்பெண்ணை ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்ட சிறிய பாலம் உடைந்ததால் இறந்தவர்களின் உடலை ஆற்று நீரில் எடுத்து சென்று அடக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2016 அமைக்கப்பட்ட காங்கிரீட் பாலம் 2 ஆண்டுகளாகவே சேதமடைந்த நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் இதே நிலை உள்ளதாக ஆதங்கம் தெரிவிக்கும் மக்கள் விரைவாக ஆற்றின் குறுக்கே பாலம் அமைத்து இடுகாட்டிற்கு செல்ல சீரான பாதை ஏற்படுத்தி தர கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகாசியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டு 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உரிமையாளர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரது உறவினர் உள்ளிட்ட 2 பேரை பிடித்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து குடோன் உரிமையாளர் ராமநாதன், அவரது மனைவி பஞ்சவர்ணம், ரசாயன மூலப்பொருட்கள் வழங்கிய பட்டாசு ஆலை உரிமையாளர் மாரிமுத்து, மணிராஜ் ஆகிய 4 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மணிராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். தலைமறைவாக உள்ள 3 பேரை பிடிக்க 2 தனிப்படை அமைத்து தேடி வருவதாக விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனோகர் தகவல் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த தீவலூர் விருத்தாச்சலம் இடையிலான தரைப்பாலம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்டு தற்போது வரை கட்டப்படாததால் பல கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் அந்த ஓடையில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவன் உயிரிழந்ததை அடுத்து அங்கு சென்ற விருத்தாச்சலம் கோட்டாட்சியர், திட்டக்குடி சமூக நலத்துறை வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை வாகனங்களை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் மக்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே வசிக்கும் நரிக்குறவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்தார். நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த மக்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்.
அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் புதிய பேருந்து நிலைய பகுதியில் வசித்து வரக்கூடிய நரிக்குறவர்களை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகள் உள்ளிட்டவை தங்களுக்கு இல்லை என தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அனைத்து அடையாள அட்டைகளையும் கொடுக்க உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நலிந்த பிரிவினர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அவங்களை கணக்கெடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளும் நலத்திட்டங்களையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று அதன் ஒரு பகுதியாக நம்ம தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் இருக்கிற நலிந்த பிரிவினருக்கு அனைவரையும் நம்ம கணக்கெடுக்கிறோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற மக்களை சந்திச்சோம். அவங்களுக்கு தேவையான ஆதார் அட்டை, அதே மாதிரி ரேஷன் கார்டு, அதே மாதிரி ஓட்டர் ஐடி, இது அனைத்தையும் வந்து இவங்களுக்கு செய்து கொடுக்க இருக்கின்றோம். இங்கேயே வந்து ஸ்பெஷலாக வந்து ஆதார் அட்டைக்கு கேம்ப் போட்டு நம்ம வந்து செய்து கொடுக்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஓஏபி ஓல்டேஜ் பென்ஷன், அதே போல் அவங்களுக்கு இருக்க வீடு கேட்டிருக்காங்க, அதுவும் கூடிய சீக்கிரம் இந்த வாரத்துக்குள் எங்கள் இடத்துல நம்ம அவங்களுக்கு வசதியான இடமோ அந்த இடத்த ஐடென்டி பண்ணி அவர்களுக்கு வந்து அங்கே வீடுகள் அமைத்து தரப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேகமலையில் தொடர் மழை மற்றும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மேகமலை, இரவங்களாறு போன்ற பகுதிகளில் காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஹை வேவ்ஸ், மணலாறு, மகாராஜா மெட்டு ஆகிய பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் பகல் நேரத்திலேயே மஞ்சள் விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். கடும் பனிப்பொழிவால் மலைக்கிராமங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் மலைக்கிராமங்களில் மண் சரிவு, மரங்கள் விழுவது, மின்கம்பங்கள் சாய்வது போன்ற விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக தயார் நிலையில் உள்ளனர். குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வீடியோ. ஆன்லைன் தேர்வுக்காக போராட்டம் நடத்திய மாணவர்கள் கைது. காவிரி துலாக்கடத்தில் எழுந்தருளிய சந்திரசேகர சுவாமி உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மதுரையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் செமஸ்டர் தேர்வினை ஆன்லைன் மூலம் நடத்த கோரி நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து கல்லூரி மாணவர்கள் 300 பேர் மீது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாக மதுரை தல்லாக்குளம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மயிலாடுதுறையில் காவிரி துலாக்கட்டத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை ஒன்றாம் நாள் முடவன் முழக்கு என்ற பெயரில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்திலிருந்து மனோன்மணி உடனாகிய சந்திரசேகர சுவாமி காவிரி துலாக்கடத்திற்கு எழுந்தருளினார். அங்கு அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு நடத்தினர். குழந்தைகளுக்கு ஆபத்து நேரிட்டால் உடனடியாக 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். நவம்பர் 21ஆம் தேதி வரை குழந்தைகள் பாதுகாப்பு வார விழாவாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு வெளியிட்டுள்ளார். கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தக்கூடிய குழந்தைகளை வேலை செய்ய வைக்கக்கூடியது, இல்லை குழந்தைகளுக்கு ஆபத்து அப்படின்னா உடனடியாக ஃபோன் பண்ணுறதுக்கு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது. அந்த சைல்டு ஹெல்ப்லைன், குழந்தைகள் ஹெல்ப்லைன், உங்களுக்கு நண்பன் நண்பன் அப்படிங்கிற பிராண்டு நம்ம எல்லோரும் அணிஞ்சிருக்கிறோம். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எப்போதாவது குழந்தைகளுக்கு ஆபத்து அப்படின்னா உடனடியாக சைல்டு ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அங்கே அரசாங்க அங்கீகாரம் உள்ள தன்னார்வர்கள் இருக்கிறாங்க, அவங்க உடனடியாக போய் குழந்தையை காப்பாற்றிடுவாங்க. காவலர்கள் எப்போதுமே குழந்தைகளுக்கு நண்பர்களாகத்தான் இருக்கிறாங்க, குழந்தைகளுக்கு அதிகமான பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க, அதுக்காக தனி சட்டங்கள் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே குறுஞ்சான் வயல் பகுதியில் வசிக்கும் ரவி வீட்டின் பக்கத்தில் வரத்து வாரியில் மீன்களை பிடிப்பதற்காக வலை ஒன்றை விரித்துள்ளார். இந்த நிலையில் அந்த வலையில் மலைப்பாம்பு ஒன்று மாட்டிக்கொண்டது. அதிர்ச்சியடைந்த ரவி இதுகுறித்து இலுப்பூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார். நேரில் வந்த இலுப்பூர் தீயணைப்பு படை வீரர்கள் வலையில் சிக்கியிருந்த மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதேபோன்று ஆரியகோன்பட்டியில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த மலைப்பாம்பை தீயணைப்பு துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பிடிபட்ட இரண்டு மலைப்பாம்புகளும் நார்த்தாமலை வனப்பகுதியில் விடப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் அடிக்கடி திருட்டுகள் நடந்த நிலையில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்தினர். அப்போது மூலனூர் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த முத்துப்பாண்டி என்பவரை விசாரித்ததில் மூலனூர் நஞ்சை தலையூர் கன்னிவாடி பகுதிகளில் வசிக்கும் வீடுகளில் ஆட்கள் இல்லாதபோது பூட்டை உடைத்து தங்க நகைகள் உட்பட பொருட்களை திருடி சென்றது உறுதியானது. இதையடுத்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமொழி அடுத்த அத்திகானூர் கிராமத்தில் சீனிவாசன் என்பவரது வீட்டின் முன்புறம் இருந்த பழமை வாய்ந்த புளிய மரம் இருந்தது. அந்த மரம் அண்மையில் பெய்த மழையில் அவரது வீட்டின் மீது விழுந்ததில் அவரது வீட்டின் ஒரு பகுதி முற்றிலும் சேதமானது. அத்துடன் சாலையின் ஒரு பகுதியிலும் அந்த மரம் விழுந்த நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி பகுதியில் உள்ள பாப்பியன்பட்டியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கண்மாயை மீன் வளர்ப்பாளருக்கு டெண்டர் விட்டதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மீன் வளர்ப்பாளர்கள் மீன் பிடிப்பதற்காக நீரை திறந்து விடுவார்கள் என்பதால் பொதுப்பணித்துறையினர் விட்ட டெண்டரை ரத்து செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.